கண்ணா பாப்பு கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. பயிற்சி 1.6ல 12வது கணக்கு. 35 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருவரும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ரைட்டா, ஒவ்வொருவரும் சதுரங்கம், சுண்டாட்டம், மேசை வரிப்பந்து ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றை விளையாடுகிறார்கள். அப்ப இது அனைத்து கணம் கிடையாது, எல்லாத்தையும் கூட்டணும்னா நமக்கு 35 வரும். புரியுதுங்களா? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப நீங்க எழுதிக்கோங்க. புரியுதா? ஏ யாரு? சதுரங்கம் விளையாடும் மாணவர்களின் கணம். சதுரங்கம் விளையாடுபவர்களின் கணம். கணம் எங்க? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் முறையே சொல்லி சரி சொல்றாரு அடையதுல. அடுத்து என்னது? பி என்னது? சுண்டாட்டம் ரைட்டா. சுண்டாட்டம் விளையாடுபவர்களின் கணம் எங்க? விளையாடுபவர்களின் கணம் ரைட்டா, பி. அடுத்தது என்னது? சி. சி என்னது? மேசை வரிப்பந்து விளையாடுபவர்கள். என்னடி கண்ணு? மேசை வரி பந்து இதெல்லாம் இதுல இருக்கிறதுனால கொஞ்சம் இதா எழுதுற விளையாடுபவர்களின் கணம் என்க. சரியா? அப்ப இது ஏ, மூன்று வட்டம் இல்லையா, அப்ப சதுரங்கம். இது என்னது? பி, சுண்டாட்டம், கேரம். இது செஸ், இது கேரம். அடுத்து என்னது? சி, மேசை வரி பந்து. இதுதான். இப்ப ஒவ்வொன்னா கவனிங்க. ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றை விளையாடுகிறார்கள். அதனால நமக்கு என்னது? இது அனைத்து கணம் போறதா இல்லையான்ற டவுட் வரும். அதுக்காக தான் முதல் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டாங்க ஏதேனும் ஒன்றை விளையாடுகிறார்னு. 35 பேர் எல்லாத்துலயும் ஒண்ணுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, இது பி சேர்ப்பு சி தான் 35 அப்படின்னு நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் மேம்படுத்துறா சொல்றேன். போடும்போது 22 மாணவர்கள் சதுரங்கமும், எத்தனை மாணவர்கள்? 22 மாணவர்கள் சதுரங்கமும், 21 மாணவர்கள் சுண்டாட்டமும், 15 மாணவர்கள் மேசை வரிப்பந்தும், 10 மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிப்பந்து. சதுரங்கம் மற்றும் மேசை வரிப்பந்து ரைட்டா. அப்ப இங்க 10. அடுத்து 8 மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிப்பந்து, சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிப்பந்து. 6 மாணவர்கள் 3 விளையாட்டையும் ரைட்டுங்களா. இங்க 8. எத்தனை மாணவர்கள்? 8 மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிப்பந்து, 6 மாணவர்கள் 3 விளையாட்டும் விளையாடுகிறார்கள் எனில். இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். 8 மாணவர்கள் இங்க மிஸ் 6, 8 மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிப்பந்தும் 6. அப்ப இது கொடுக்கல. இது என்ன பண்ணல? அவங்க குடுக்கல. நல்லா கவனிங்க. இந்த 10 எழுதி இருக்கும் போது இங்க ஆக்சுவலா 10 வரக்கூடாது மட்டும்னு வரும்போது, அப்ப இங்க என்ன வரும்னா, நல்லா கவனிங்க, இது முழுவதும் என்ன வருது? சதுரங்கமும் மேசை வரிப்பந்தும். புரியுதுங்களா? இது ஃபுல்லா. அப்ப சதுரங்கமும் மேசை வரிப்பந்தும் மட்டும்னா என்ன ஆகணும்? இந்த 10ல இருந்து இந்த 6 கழிச்சு இங்க என்னன்னு வரணும் நமக்கு? 4 அப்படின்னு வரணும். அதே மாதிரிதான் இதுல. இது என்னது? சுண்டாட்டம் மேசை வரிப்பந்து, இது இந்த பகுதி. புரியுதுங்களா? இந்த 8 இந்த 6 பேரும் இருக்காங்க. அதனால இதுல என்ன, இது மட்டும்னு வரும் பொழுது இந்த 6 நம்ம என்ன பண்ணிரணும்? கழிச்சிடணும். அப்ப 8ல 6 போச்சுன்னா இங்க என்ன வருது? 2. இப்ப இது 4, இது 6. புரியுதுங்களா? இது என்னது? சதுரங்கம் மேசை வரிப்பந்து மட்டும் இந்த 4ன்றது. இது என்னது? சுண்டாட்டம் மேசை வரிப்பந்து மட்டும். அப்ப இதுவும் இங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இது என்னது? சதுரங்கம் சுண்டாட்டம் மட்டும், இது கிடையாது, மேசை வரிப்பந்து கிடையாது, இந்த எக்ஸ் இது மட்டும். புரியுதுங்களா? அதனால இங்க எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இங்க இருக்கும். அதே மாதிரிதான் இதுலயும். இப்ப 22ல இருந்து இது 3
எடுத்துறணும். எதுக்கு? சதுரங்கம் மட்டும்ன்றது. இது மூணு வரக்கூடாது. ஏன்னா இந்த பகுதி தான் என்னது? சதுரங்கம் மட்டும் சொல்லி இருக்குதா ஏற்கனவே? ஞாபகம் இருக்குதா இல்லையா? இது எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சுக்குவோம், இது ஆறுன்னு வச்சுக்குவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? இது மீது வேணா வேற கலர்ல சும்மா புரிதலுக்காக அந்த குறிப்புல இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? ஒய். இது என்னது? இசட். இது என்னது? ஆறு. இது என்னது? ஏ. இது என்னது? பி. இது சி. இந்த மட்டும் மட்டும்னு வரும்போது இப்படி நம்ம குறிச்சுக்குவோம் இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, ஒன்னா டைரக்டாவே கழிக்கிறதுனாலும் கழிங்க, இல்ல மிஸ் நான் கூட்டி கழிச்சுக்கிறேனாலும் கழிக்கலாம், எப்படி வேணாலும் கழிக்கலாம். இங்க பாருங்க, எப்ப பாரு கூட்டி கூட்டி தான் எல்லா கணக்குலையும் செஞ்சேன், இதுல டைரக்டா கழிக்கிறேன். மைனஸ் முத நம்பர் எடுத்துக்கலாம் ரைட்டா? மைனஸ் என்னது? நாலு மைனஸ் ஆறு மைனஸ் எக்ஸ் ரைட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இருபத்தி ரெண்டு கழித்தல் பத்து கழித்தல் எக்ஸ். இப்ப இருபத்தி ரெண்டுல பத்து போச்சுன்னா எவ்வளவு? பன்னெண்டு. அப்ப பன்னெண்டு கழித்தல் எக்ஸ் ரைட்டா? கட்டம் போட்டுருணுமா? ஏன்னா நம்ம புரிதலுக்காக நான் சொல்லியிருக்கேன், இந்த கட்டம் போட்டுட்டாதான் இந்த மட்டுமே. அதே மாதிரி இங்க இருபத்தி ஒன்னு கழித்தல் ஆறு கழித்தல் ரெண்டு கழித்தல் எக்ஸ். முதல் நம்பர் எடுத்துக்கிறேன், அப்ப என்ன வரும்? இருபத்தி ஒன்னு கழித்தல் எட்டு கழித்தல் எக்ஸ். இப்ப பத்துல எட்டு போச்சுன்னா ரெண்டு, ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு, அப்ப பதிமூணு. பதிமூணு கழித்தல் எக்ஸ் ரைட்டுங்களா? அடுத்தது இங்க பதினைந்து கழித்தல் நாலு கழித்தல் ஆறு புரியுதுங்களா? அடுத்த என்ன இருக்குது? கழித்தல் ரெண்டு. அப்ப பதினைந்து புரியுதுங்களா? இதை கூட்டிக்கலாமா? ஆறு நாலும் பத்து, பத்து ரெண்டு பன்னெண்டு, மைனஸ் பன்னெண்டு. இப்ப பதினஞ்சுல பன்னெண்டு போச்சுன்னா என்னது? மூணு. சரியா அடிக்கணு? இப்ப நம்ம இந்த எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் கூட்டலாம் புரியுதுங்களா? முதல் இந்த தனித்தனியா இருக்கிறது புரியுதுங்களா? இந்த மட்டும் சதுரங்க என்னது? பன்னெண்டு மைனஸ் எக்ஸ் ஒவ்வொன்னா வரேன். அடுத்தது என்னது? பிளஸ் பதிமூணு மைனஸ் எக்ஸ். அடுத்தது என்னது? பிளஸ் மூணு. அடுத்த இந்த இரண்டு. அடுத்தது என்னது? பிளஸ் எக்ஸ். அடுத்த என்னது? பிளஸ் நாலு. அடுத்த என்னது? பிளஸ் ரெண்டு. அடுத்த என்னது? பிளஸ் ஆறு. ஈக்குவல்டி என்ன அடிக்கணும்? முப்பத்தி அஞ்சு. இப்ப இதுல கேன்சல் பண்ணிக்கலாம். எதை கேன்சல் பண்ணிக்கலாம்? இங்க பாருங்க, இங்க மைனஸ் எக்ஸ், இங்க பிளஸ் எக்ஸ், கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்ப இதை கூட்டிக்கலாம். இது ரெண்டையும் கூட்டலாமா? கூட்டினா என்ன வருது? இருபத்தி அஞ்சு. இருபத்தி அஞ்சு இங்க பாருங்க, மூணே ரெண்டையும் கூட்டினா அஞ்சு, ஆறையும் நாளையும் கூட்டினா பத்து. அப்ப பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு. இங்க என்ன இருக்கு மிச்சம்? மைனஸ் எக்ஸ் புரியுதுங்களா? ஈக்குவல் டு முப்பத்தி அஞ்சு. அப்ப இங்க என்ன வருது நமக்கு? நாற்பது. இருபத்தஞ்சையும் பதினஞ்சையும் கூட்டினா என்னது? நாற்பது கழித்தல் எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி அஞ்சு. இப்ப இந்த மைனஸ் எக்ஸ் இங்க கொண்டு வந்துடலாமா? அப்ப அது என்னவாயிடும்? பிளஸ் எக்ஸ். அடுத்தது நாற்பது, இந்த முப்பத்தஞ்சு இங்க வந்தா என்ன ஆயிடும்? கழித்தல் முப்பத்தி அஞ்சு. அப்ப இங்க என்ன வருது? அஞ்சு. எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து புரியுதுங்களா? என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து ரைட்டுங்களா? இப்ப ஒவ்வொன்னா பாருங்க என்ன கேக்குறாங்க. சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள். அப்ப சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் இங்க பாருங்க, இந்த பகுதி மட்டும்தான், இது வரக்கூடாது, எக்ஸ் வரக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எதை விட்டுணும்? மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள். இது எதுக்குள்ள இருக்குது? இந்த ஆறுன்றது மேசை வரிப்பந்துக்குள்ள இருக்குது. அதனால நமக்கு என்ன ஆகக்கூடாது? அது வரக்கூடாது. அப்ப எது மட்டும்தான் வரணும்? இந்த எக்ஸ் மட்டும்தான் வரணும். அப்ப அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப ஃபர்ஸ்ட் இது என்னது? சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள் எத்தனை பேர்? ஐந்து. புரியுதா? உள்ள ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆன்சர் இங்க? ஐந்து. ரைட்டுங்களா? அடுத்தது ரெண்டாவது, சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள். எதுடி கண்ணு? சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் பனிரெண்டு மைனஸ் எக்ஸ் புரியுதுங்களா? எது ரெண்டாவது? சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள்.
மட்டும் விளையாடுபவர்கள். என்னது? பன்னெண்டு மைனஸ் எக்ஸ், பன்னெண்டு மைனஸ் எக்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? பன்னெண்டு கழித்தல் அஞ்சு. பத்துல அஞ்சு போச்சுன்னா அஞ்சு, அஞ்சு ரெண்டையும் கூட்டினோம்னா ஏழு. இதனுடைய விடை என்ன? ஏழு. இதுக்கு ஆன்சர் என்ன அடிக்கன்னு? ஏழு. சரியா? அடுத்தது சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்கள் எதுடிக்கன்னு? இது பதிமூணு மைனஸ் எக்ஸ் மூணாவது. என்னது? சுண்டாட்டம் மட்டும், மட்டும் விளையாடுபவர்கள். என்னது? பதிமூணு மைனஸ் எக்ஸ். என்னப்ப பதிமூணு? புரியுதுங்களா? மைனஸ் அஞ்சு. புரியுதுங்களா? ஏ எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? இங்க அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப பதிமூணுல அஞ்சு போச்சுன்னா எவ்வளவு? எட்டு. ரைட்டா? இதுக்கு ஆன்சர் என்ன? எட்டு. புரிஞ்சுதா? புரியல அடிக்கணும். இது அஞ்சுன்னு எழுதிட்டு வேணா இந்த ஃபுல்லா எழுதிக்கணும். இங்க இங்க இடம் இல்லாததுனால நான் எழுதல. என்னது? சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி எது விளையாடாதவர்கள்? இதுக்கு எழுதாம இருந்திருக்கலாம் சொல்றீங்களா நீங்க? மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள், விளையாடாதவர்கள் எத்தனை பேர்? ஐந்து பேர். சரியாடி கண்ணு? புரிஞ்சுதா? புரியலையா? ரைட்டா? அதனால கவனமா செய்யணும். இதை வந்து மொதல் எழுதிக்கணும். இல்ல மிஸ், இந்த பத்து கழித்தல் ஆறு எழுதாம டைரக்டாவே நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த பத்து கழித்தல் ஆறு ஸ்டெப்பே தேவையில்லை. இங்க என்ன போட்டுக்கலாம்? நாலுன்னு போட்டுக்கலாம். இங்க என்னன்னு போட்டுக்கலாம்? ரெண்டுன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்க எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். இது மட்டும் எக்ஸ்ன்னு எடுக்கிறதுனால இங்க இந்த மட்டும் மட்டும் போட்டுக்கலாம். ஆனா புரியும் நமக்கு, ஏன்னா இது முழுமையும் வருது நமக்கு. அப்ப இதுல என்ன வரணும்? இந்த பத்துன்றதுக்குள்ள என்ன இருக்காங்க? இந்த ஆறு பேர் இருக்கிறாங்க நமக்கு. அப்ப இது மட்டும் வேணும் போது இந்த ஆறு பேரை எடுத்துடணும். அப்பதான் இந்த ரெண்டு மட்டும் வரும். இதுக்குள்ள யாரு வந்துடுறாங்க? சுண்டாட்டம் வந்துருது. இதுல சதுரங்கமும் மேசை வரிப்பந்தும்னா நாலு பேர் மட்டும்தான். சுண்டாட்டமும் மேசை வரிப்பந்தும்னா ரெண்டு பேர் மட்டும்தான். சதுரங்கமும் சுண்டாட்டமும் மட்டும்னா அஞ்சு பேர் மட்டும்தான். இந்த எக்ஸ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? அஞ்சுன்னு கண்டுபிடிச்சோம். புரியுதா? புரியல?